நமஸ்காரம் நமஸ்காரம் நமஸ்காரம். என்ன இருக்கலே, இந்த நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா நிறைய கருத்துக்கள் நம்ம பேசிட்டு இருக்கோம். வாஸ்து முறைப்படி பேசுறோம், நியூமராலஜி பேசுறோம், புரோனாலஜி பேசுறோம், புரோனா டைப்பாலஜி என்று பேசுறோம். சோ புரோனா டைப்பாலஜி அப்படின்னா என்னன்னு கேட்டா, எந்தெந்த எழுத்துக்கள் எதோட சேரப்பட வேண்டும், எந்த எழுத்துக்கள் எதோட சேரக்கூடாதுன்னு ஒரு கருத்து இருக்கு. இப்ப உதாரணமாக ஒரு விங்கிற எழுத்தும் கேங்கிற எழுத்தும் சேரக்கூடாது, எஸ்ங்கிற எழுத்தும் கேவும் சேரக்கூடாது, வி கே, எஸ் கே, சி கே, கே கே, இந்த மாதிரி எழுத்துக்கள் இருக்கு. இந்த மாதிரி எழுத்துக்கள் சேரும் பொழுது என்னன்னு வாழ்க்கை தரமானது உயர்ந்து கொண்டே செல்லும், குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு பின்னாடி அப்படியே என்னன்னா டவுன்ஃபால் ஆகுதுன்னு சொல்லிட்டு ப்ராக்டிக்கலாக பார்க்கப்பட்ட உண்மை. அப்போ இது மாதிரி என்னன்னு கேட்டீங்கன்னா, சில எழுத்துக்களை நம்ம நியூமராலஜி பிரகாரம் நம்ம வந்து அதை யூஸ் பண்ணாமல் அதுக்கு நடுவில் ஏதாவது ஒரு எழுத்துக்களை சேர்க்கப்பட்டால் மட்டும்தான். இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா, வெறும் நம்ம பச்சை மிளகாவை நம்ம சட்னியை செய்யறதில்ல, பச்சை மிளகோட வந்து என்னென்ன பொட்டுகளை சேர்த்துறோம், கொஞ்சம் தேங்காய் கொஞ்சம் சேர்த்துறோம், எதுக்கு காரம் குறைக்கிறதுக்காக, கொஞ்சம் டேஸ்ட்டை கூட்டுறதுக்காக. சேம் அதே மாதிரி நியூமராலஜி முறைப்படி ஒரு எழுத்துக்களோட இன்னொரு எழுத்து சேரும் பொழுது இது நட்பு எழுத்தா நட்பு இல்லாத எழுத்தா பார்த்து சேர்க்கப்பட்டால் மட்டும்தான் யோகம் ஜாஸ்தி. அதே போன்று ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தால் வீட்டில் முதல் முதலில் செல்லும் பொழுது ஒரு தீபத்தை ஏற்படுத்தி விட்டு ஒரு தீப விளக்கை அவர்கள் கையால் ஏற்றப்பட்டு அதன் பிறகுதான் எல்லா காரியங்களும் செய்வார்கள். ஆண்களாக இருந்தாலும் தன்னுடைய ஆபீஸுக்கு சென்றவுடன் அந்த ஆபீஸில் இருக்கக்கூடிய விளக்கை அவர் கையால் சுத்தம் செய்து அவர் கையால் நெய் விட்டு திரி போட்டு தீபம் ஏற்றப்பட்டால் கண்டிப்பா லக்ஷ்மி கடாட்சம், கஜலட்சுமி வாசம் செய்வாள் அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு இருக்கு. நிறைய நீங்க ஆபீஸ்ல போய் பாருங்க, ஒரு விளக்கு எரிஞ்சிட்டே இருக்கும், அது வந்து என்னன்னா அந்த எம்டி மட்டும்தான் தொடுவார், இது பண்ணுவார், வேற யாரும் தொடமாட்டாங்க. சாமிக்கு பூ போடுறது கூட என்னன்னு அந்த எம்டி கையால் மட்டும்தான் போடுவார்கள். அப்ப எந்த ஒரு சாமி படமாக இருந்தால் நம்முடைய கையால் நம்ம போடும் பொழுது அன்னைக்கு எப்படி வியாபார விருத்தி ஏற்படுதுன்னு பாருங்களேன். ஒரு சிலர் வந்து போட்டியா சாமிக்கு போட்டியா அப்படிமாங்கிற, பட் நம்ம கையால போட்டு பகவானை ப்ரே பண்ணிட்டு நம்ம செய்யப்பட்டால் கண்டிப்பா அன்னைக்கு வந்து யோகங்கள் கூடும். ஆனால் அந்த விளக்கை மட்டும் என்னன்னு கேட்டீங்கன்னா தானாக அணைய விடக்கூடாது, கொஞ்சம் விளக்கை பால் விட்டு குளிர வைக்க வேண்டும், அல்லது என்னன்னு கேட்டா திரியை வந்து பூக்களால் புஷ்பத்தால் குளிர வைக்க வேண்டும், விளக்கை அணைக்கட்டுமா என்ற வார்த்தையை கூறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சாஸ்திரம் சொல்லுது. இப்படி நிறைய கருத்துக்கள் இருக்கு. இந்த ஒவ்வொரு கருத்துக்களும் நம்மளால எந்த அளவுக்கு ஃபாலோ பண்ண முடியுதோ அந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணால் டெஃபினட்டா லைஃப்ல மேல வரலாம். ஒரு குழந்தைகள் படித்துக் கொண்டிருக்கும் பொழுது கூட என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு விளக்கு, ஒரு கேரள விளக்கை நடுமையத்தில் ஒரே ஒரு தீபம் ஏற்றப்படுவார்கள் கேரள விளக்கில், அந்த ஒரு விளக்கை படிக்கக்கூடிய டேபிள் அருகாமையில் நெய் விட்டு ஏற்றப்பட்டு விட்டால் அவர்களுக்கு வந்து என்னன்னு அந்த தூக்கம் என்பது வராது, துஷ்ட தேவதை அருகில் வரமாட்டாள். அப்ப எந்த இடத்துல வந்து என்னன்னு ஒரு விளக்கு எரியப்பட்டாலும் அந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து என்னன்னா அப்படியே பிரகாசம் ஏற்பட்டு கொண்டிருக்கும். எப்படி நம்ம ஒரு மலை வர வேண்டும் என்றால் என்னன்னு கேட்டீங்கன்னா, மித்ரண்ய சர்வினிருத்தோ, மித்ரண்ய சர்வினிருத்து அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே 108 முறை சொல்லப்பட்டால் எப்படி 6 கிலோமீட்டருக்கு மலை வருதோ அதே மாதிரி ஒரு விளக்கு ஏற்றப்பட்டு இருந்தால் கண்டிப்பா நம்மளை சுத்தி என்னன்னா குறைந்த ஒரு 6 அடி தூரத்துக்கு என்னன்னு கெட்ட துஷ்ட தேவதைகள் வராது அப்படின்னு சொல்லிட்டு சாஸ்திரத்துல கொடுக்கப்பட்ட உண்மை. அதனால நிறைய கருத்துக்கள் அந்த மாதிரி இருக்கு. நீங்க வாஸ்து பிரகாரம் பிளான் வேணுமா அப்படி வேணும்னாலும் சரி, அல்லது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு கம்பெனிக்கு பேர் வைக்க வேண்டுமானாலும் சரி, ஒரு வண்டிக்கு நம்பர் நல்ல நம்பர் செலக்ட் பண்ணாலும் சரி, எங்களை நீங்க கான்டாக்ட் பண்ணீங்கன்னா டெஃபினட்டா நீங்க வாழ்க்கையில உயரத்துக்கு உண்டான வாய்ப்புகளை நாங்க ஏற்படுத்தி கொடுப்போம். சார் நிறைய பேர் நேரில் மீட் பண்ண முடியல அப்படின்னா கொரியர் சிஸ்டம் மூலமா என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு நாங்க டீடைல்ஸ் அனுப்புறோம். நிறைய பேர் இந்த லண்டன், யூகே, ஆஸ்திரேலியா இந்த மாதிரி கடத்தலவங்க எங்கிட்ட ஜெம் ஸ்டோன்ஸ் கூட சார் எங்களுக்கு இந்த மாதிரி வேணும், எங்களோட மோதிரம் சைஸ் இந்த மாதிரி இருக்கு, எங்களுக்கு டாலர் வேணும், லாக்கெட் வேணும்னு சொல்லிட்டு எங்களுக்கு வந்து ஆர்டர் பண்றாங்க. அவர்களுக்கு எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா முன்னாடி எல்லாம் செஞ்சு எல்லாம் இது பண்ணி போட்டோஸ் எடுத்து அதை நேரம் நாங்கள் வந்து இந்த நெட்டில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு கூடவே கொரியர்ல ஃபர்ஸ்ட் ஃபிளைட் கொரியர்ல அனுப்பிச்சுடுறோம். சரிங்களா, இவ்வளவு சர்வீஸ் பண்றோம், உங்களுக்கு தேவை ஏற்பட்டால் எங்களை வந்து நீங்க மீட் பண்ணலாம். ஃபர்தர் டீடைல் ஏதாவது வேணும் அப்படின்னா எங்களோட வெப்சைட் பார்த்தீங்கன்னா www.goldtime27.com இருக்கு. அந்த .com போயிட்டு நீங்க பாத்தீங்கன்னா எல்லா டீடைலும் கொடுத்துருக்கோம். யூடியூப்ல போய் பார்த்தீங்கன்னா என்னன்னு நூத்துக்கணக்கான டிப்ஸ் பழைய எபிசோட்லாம் போட்டிருக்கோம், அதை கூட நீங்க ஃபாலோ பண்ணி லைஃப்ல மேல வரலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். Our address, 56 Upstair, near Bharathi Supermarket, Hastampatti, Salem 7.